வணக்கம் மாணவர்களே, மாணவர்களே, அளவியல்ல மூன்று தலைப்புகள் இருக்கு. நீட்டல் அளவை, பொருண்மை, கொள்ளளவை. இன்று பார்க்கவிருப்பது கொள்ளளவை, அதாவது கொள்ளளவில் வகுத்தலை பார்க்கவிருக்கிறோம். முதல் உதாரணம் 4.5 லிட்டர் வகுத்தல் 5, விடை வந்து லிட்டரில் எழுத வேண்டும். உங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் நீட்டல் அளவு பொருண்மையில் வந்து வகுத்தலை வந்து நீங்கள் செய்திருக்கீங்க, சரிங்களா? அதே வழிமுறை தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வகுத்தல் உங்களுக்கு வந்து தெரிந்த தலைப்பு தான். இந்த பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தசம எண்ணை 5 வகுக்க சொல்கிறாங்க. அப்போ தசமம் வகுத்தல் வந்து ஏற்கனவே தசமம் தலைப்பில் வந்து நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லிட்டரோட அளவு கொடுத்து வகுக்க சொல்லியிருக்காங்க. பிறகு விடை வந்து எதில் வேணும், அதே லிட்டரில் தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வகுத்தல் என்பது வந்து நீங்கள் சாதாரணமாக செய்யலாம். ஆனால் நம்மளுடைய தலைப்பே வந்து கொள்ளளவு. அப்போ கொள்ளளவோட அளவுகளுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸோ இதில் இருப்பது லிட்டர், அதாவது கொடுத்தது லிட்டர், கேட்பதும் லிட்டர். ஒரே அளவாக இருக்கிறதுனால இங்கே அளவுகள் மாற்றுவது வந்து நீங்கள் செய்ய தேவையில்லை, நேரடியாக வகுத்தலை செய்து விடலாம். இதுதான் அந்த வழிமுறை. 4.5 வகுத்தல் 5. 4 முதலில் 4 வகுக்க வேண்டும், 4 வகுக்க முடியாது. இதை சுழியம், பிறகு சுழியம் தசமம் 5, மன்னிக்கவும், சுழியம் பெருக்கல் 5, சுழியம், பிறகு கழித்து அடுத்த எண்ணாக இருப்பது 5, அதை இறக்கி 45 வந்து மாறுகிறது. 45 5 நீங்கள் வகுக்க வேண்டியது தான். வகுக்கும்போது 5 வாய்ப்பாடில் 9 5 45 இருக்கிறது. அப்போ 9 5 45 போட வேண்டும். பிறகு இரு விடைகளையும் வந்து கழிக்க வேண்டும். விடை சுழியம் தசமம் 9 லிட்டர். அடுத்த ஒரு உதாரணம், 3645 மில்லி லிட்டர் வகுத்தல் 15, விடை மில்லி லிட்டரில் எழுத வேண்டும். ஸோ கொடுத்த அளவும் வந்து மில்லி லிட்டர், கேட்கப்படுறதும் வந்து மில்லி லிட்டரில் கேட்பதனால் நீங்கள் நேரடியாக வந்து வகுத்தலை செய்து விடலாம், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழு எண் இது, 3645 என்பது வந்து ஒரு முழு எண், வகுத்தல் 15. அப்போ இந்த இரண்டு இலக்கத்தில் வந்து ஒரு முழு எண் வகுத்தல் வந்து முழு எண்கள் தலைப்பில் வந்து வகுத்தல் தலைப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிங்களா? இப்போ அதே வழிமுறை தான் செய்துவிட்டு பிறகு இந்த அளவு வந்து நீங்கள் எழுதிவிட வேண்டும். முழு எண், அதாவது 3645 15 வகுப்பதற்கு வந்து முதலில் 15 வாய்ப்பாடு உங்களுக்கு வந்து தெரிய வேண்டும். இதுதான் 15 வாய்ப்பாடு. வாய்ப்பாடு எழுதும் முறை வந்து உங்களுக்கு 2 முறைகள் வந்து ஆசிரியர் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, சரிங்களா? முதல் முறை வந்து சேர்த்தல் செய்வது, அதாவது 15 வாய்ப்பாடுனா 15 15 நீங்கள் சேர்த்து செய்து கண்டுபிடித்து விடலாம். அல்லது டி ஃபார்மேட்டில் கூட நீங்கள் வாய்ப்பாடை வந்து கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 15 வாய்ப்பாடு பாருங்கள், 15 15, 15 30, 3 15 45, 4 15 60, 5 15 75, சரிங்களா? இப்போ வகுத்தலை செய்வோம். இதுதான் அந்த வகுத்தல் வழிமுறை. 3 வந்து 15 வகுக்க முடியாது, 36 எடுத்துக்கொள்ள வேண்டும். 36 15 வாய்ப்பாடில் இல்லை, அதற்கு குறைவாக 30 தான் இருக்கிறது. அப்போ 15 35, 15 30, பிறகு 36 30 வந்து கழிக்க வேண்டும். கழித்த பிறகு 6 விடை கிடைக்கும். பிறகு பக்கத்தில் உள்ள எண் அடுத்த எண்ணாக இருப்பது 4, அந்த 4 வந்து கீழே வந்து இறக்கி 64 மாற்றிக்கொள்ள வேண்டும். 64 வந்து வகுத்தல் 15, 64 வாய்ப்பாடில் இல்லை, 60 இருக்கிறது. இப்போ 4 15 60, 4 15 60 எழுதி பிறகு அந்த 64 60 கழித்தால் மீதம் வந்து 4 கிடைக்கும். அடுத்த எண் வந்து இறுதியாக இருப்பது 5, அந்த எண்ணை வந்து கீழே இறக்கி 45 எழுதி கொள்ள வேண்டும். 45 வகுத்தல் 15, 45 வாய்ப்பாடில் உள்ளது. 3 15 45, மேலே 3 15 45, பிறகு 45 45 கழித்தால் மீதம் வந்து சுழியம். பிறகு உங்களுக்கு கிடைத்த விடை வந்து 243. இறுதியாக அளவுகளை வந்து எழுதிடணும்.
கொள்ளளவோட அளவு வந்து மில்லி லிட்டர், 243 மில்லி லிட்டர். அடுத்த ஒரு உதாரணம், 6.5 லிட்டர் வகுத்தல் 2, விடை வந்து மில்லி லிட்டர் எழுத வேண்டும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்த அளவு வந்து லிட்டர், கேட்பது மில்லி லிட்டர். அப்போ என்ன செய்ய வேண்டும், அளவுகளை வந்து எதில் கேட்கிறாங்களோ அந்த அளவுக்கு மாற்றிக்கொண்டு நீங்கள் வகுத்தல் செய்ய வேண்டும். எந்த அளவை மாற்ற வேண்டும், 6.5 லிட்டரை மில்லி லிட்டருக்கு மாற்ற வேண்டும், பிறகு நீங்கள் வகுத்தலை செய்யலாம். 6.5 லிட்டரை மில்லி லிட்டருக்கு மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும், 1000 பெருக்க வேண்டும். ஒரு பெரிய அளவை வந்து சிறிய அளவுக்கு மாற்றுவதனால பெருக்கல், லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் உள்ள தொடர்பு எண் 1000, அப்போ பெருக்கல் 1000. இப்போ 6.5 வந்து நேரடியாக 1000 நீங்கள் பெருக்கலாம், அல்லது ரொம்ப சுலபமான ஒரு வழிமுறை வந்து புள்ளி நகர்த்தியும் நீங்கள் வந்து பெருக்கல் வந்து செய்து கொள்ளலாம். அப்போ இந்த 1000 வந்து எத்தனை சுழியம் இருக்குது, 3 சுழியம். 3 தடவை வந்து தசமத்தை நகர்த்த வேண்டும். பெருக்கல் என்பதனால் தசமம் வந்து பின்னாடி நகர வேண்டும், சரிங்களா. 1, 2, 3, 2 இடங்கள் காலியாக இருப்பதால் சுழியம் போட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ விடை வந்து 6500, ஏன்னா தசமம் வந்து இங்கே பின்னாடி வந்து சேர்ந்துருச்சு, சரிங்களா. விடை 6500 மில்லி லிட்டர். இதை 2 நீங்கள் வகுத்தீங்கன்னா நேரடியாக விடை மில்லி லிட்டரில் கிடைத்துவிடும். வகுத்த பிறகு விடை வந்து 3250 மில்லி லிட்டர். அடுத்த உதாரணம், 4 லிட்டர் 500 மில்லி லிட்டர் வகுத்தல் 10. அடுத்த உதாரணம், 4 லிட்டர் 500 மில்லி லிட்டர் வகுத்தல் 10, விடை வந்து மில்லி லிட்டரில் எழுத வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா அளவுகள் வந்து பிரித்து எழுதியிருக்காங்க, ஒரே அளவு தான் வந்து அதை அது 2 பிரித்து இரட்டை அளவில் பிரித்து எழுதியிருக்காங்க. இந்த அளவை 10 வகுக்க வேண்டும், பிறகு விடை மில்லி லிட்டரில் நீங்கள் வந்து தர வேண்டும், சரிங்களா. இந்த மில்லி லிட்டர் கேட்பதனால், அதாவது உங்கள் விடையை வந்து நீங்கள் மில்லி லிட்டரில் எழுத வேண்டும் என்பதனால், முதலில் இந்த 2 இரட்டை அளவுகளை என்ன செய்ய வேண்டும், ஒரே அளவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த அளவில் மில்லி லிட்டரில் நீங்கள் மாற்றிக்கொண்டீங்கன்னா 10 நீங்கள் சுலபமாக வகுத்து விடலாம், விடையும் வந்து மில்லி லிட்டரில் கிடைத்துவிடும். அப்போ இதில் வந்து எந்த அளவு நீங்கள் மாற்றணும், இந்த 4 லிட்டர் தான் மாற்ற வேண்டும். 500 மில்லி லிட்டரை மாற்ற தேவையில்லை, இந்த 4 லிட்டரை மாற்றிக்கொண்டு பிறகு 500 மில்லி லிட்டரில் ஒன்றாக சேர்த்து கொண்டீங்கன்னா ஒரே அளவில் கிடைத்துவிடும் மில்லி லிட்டர். அதாவது இந்த 4 லிட்டர் வந்து மாற்றும்போது 4000 மில்லி லிட்டர் கிடைக்கும், அதாவது 1 லிட்டரில் 1000 மில்லி லிட்டர் இருக்கிறது. இப்போ 4 மில்லி லிட்டரில் 4000 மில்லி லிட்டர், பிறகு இந்த 500 மில்லி லிட்டரையும் ஒன்றாக சேர்த்தீங்கன்னா 4500 மில்லி லிட்டர். இப்போ இந்த இரட்டை அளவை ஒரே அளவில் மாற்றிவிட்டோம், 4500 மில்லி லிட்டர், சரிங்களா. 4500 மில்லி லிட்டர் இப்பொழுது வந்து 10 நீங்கள் வந்து வகுத்தல் செய்யலாம். அதாவது வகுத்தல் 10 வகுத்தல் 100 வகுத்தல் 1000, நிறைய வழிமுறைகள் இருக்கு சுலபமாக செய்வதற்கு, சரிங்களா. இப்போ அதில் வந்து ஒரு 2 வழிமுறைகளை வந்து செய்து காண்பிக்கிறேன். இப்படி நீங்கள் நேரடியாக 10 வகுத்தல் கூட நீங்கள் செய்யலாம். 4500 மில்லி லிட்டர் 10 வந்து நீங்கள் நேரடியாக வகுக்கும்போது உங்களுக்கு விடை 450 மில்லி லிட்டர் கிடைக்கும், சரிங்களா. அதே வந்து இன்னொரு வழிமுறை வந்து சுழி, அதாவது தசமம் நகர்த்துவது, சரிங்களா. அந்த வழிமுறையும் நீங்கள் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா தசமம் நகர்த்துகிற வழிமுறையை செய்திருக்கிறோம். வகுத்தல் 10 வந்து 1 சுழியம் இருக்கிறதுனால 1 இடம் வந்து நீங்கள் தசமம் நகர்த்த வேண்டும். சாதாரண முழு எண் எடுத்துக்கிட்டிங்கன்னா தசமம் எங்கே இருக்கிறது, பின்னாடி. இந்த பின்னாடியில் உள்ள தசமத்தை 1 இடம் மட்டும் நகர்த்த வேண்டும். நகர்த்தினால் விடை வந்து என்ன கிடைக்கிது உங்களுக்கு, 450. இந்த தசமத்துக்கு பிறகு உள்ள சுழியம் வந்து மறைந்துவிடும், மதிப்பு இல்லை, சரிங்களா. 450 மில்லி லிட்டர் நீங்கள் நேரடியாக செய்யும்போதும் 450 மில்லி லிட்டர் தான் கிடைத்தது, தசமத்தை நகர்த்துகிற வழிமுறை செய்தாலும் 450 மில்லி லிட்டர் தான் கிடைக்குது, சரிங்களா. அடுத்த எடுத்துக்காட்டு, 6 2 1 லிட்டர் வகுத்தல் 100, விடை வந்து மில்லி லிட்டரில் எழுத வேண்டும், சரிங்களா. அப்படி என்றால்
இந்த 6 2 1 லிட்டரை மில்லி லிட்டருக்கு மாற்றிவிட்டு பிறகு நீங்கள் 100 வந்து நீங்கள் வகுத்தல் செய்யலாம். 6 2 1 லிட்டரை வந்து மில்லி லிட்டருக்கு மாற்ற வேண்டும். லிட்டரை மில்லி லிட்டருக்கு மாற்றுவது வந்து பெருக்கல் 1000 செய்ய வேண்டும். ஏன்னா சிறிய அளவுக்கு மாற்றுறதுனால பெருக்கல் லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் தொடர்பு எண் 1000. இந்த பின்னத்தை நீங்கள் 1000 பெருக்கலாம், பெருக்கி நீங்கள் மில்லி லிட்டருக்கு மாற்றலாம் இந்த அளவை. அல்லது இந்த பின்ன அட்டவணை வந்து நீங்கள் மனனம் செய்து வைத்திருந்தீங்கன்னா நேரடியாகவே விடையை கண்டுபிடித்து விடலாம். ஆசிரியர் கொடுத்த பின்னம் 2 1 2 1 என்ன 500, அதாவது 2 1 லிட்டர்னா 500 மில்லிலிட்டர். அப்போ இந்த 2 1 வந்து 500 மில்லிலிட்டர் கிடைக்கும். பிறகு இந்த முழு எண் 6 இருக்கா இல்லையா, 6 லிட்டர், 1 லிட்டருக்கு 1000 மில்லிலிட்டர், 6 லிட்டருக்கு 6000 சேர்த்தீங்கன்னா 6500. இப்போ இந்த பின்னத்தின் அளவு வந்து 6500 மில்லிலிட்டர். இப்பொழுது இதை வந்து 100 நீங்கள் வந்து வகுத்தல் செய்யலாம். வகுத்து உங்களுக்கு கிடைத்த விடை வந்து 65 மில்லிலிட்டர். இதே இந்த வகுத்தல் 100 வந்து நீங்கள் தசமம் நகர்த்துகிற வழிமுறையிலும் கூட செய்யலாம். சரிங்களே, அடுத்த உதாரணம் 7.5 லிட்டர் வகுத்தல் 5. விடை வந்து லிட்டர் மில்லி லிட்டரில் வந்து பிரித்து எழுதியிருக்க வேண்டும் அளவை. இப்போ எப்படி செய்யலாம், முதலில் வந்து வகுத்தலை செய்துவிட்டு விடையை வந்து நீங்கள் வந்து விடையோட அளவுகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி 2 வந்து பிரித்து எழுதலாம். சரிங்களா, இங்கே ஒரு சிறு மில் பார்வை, அதாவது அளவுகளை வந்து எப்படி பிரித்து எழுதலாம் என்பதை வந்து பார்ப்போம். முதல் அளவு 4.5 லிட்டர். தசமத்தில் உள்ளது வந்து சுலபமாக பிரிக்கலாம், அதாவது தசமத்துக்கு முன்பாக உள்ளது வந்து பெரிய அளவு கொண்டது, தசமத்துக்கு பிறகு உள்ளது வந்து சிறிய அளவு. அதாவது தசமத்துக்கு முன்பாக வந்து பெரிய அளவுனா லிட்டருக்கு போய் சேரும், தசமத்துக்கு பிறகு உள்ள எண் வந்து மில்லி லிட்டருக்கு போய் சேரும். சரிங்களா, இப்போ எழுதும்போது தசமத்துக்கு முன்பாக 4 இருக்கு 4 லிட்டர், தசமத்துக்கு பிறகு உள்ள எண் வந்து 5 இருக்கு 5 எழுத முடியாது, லிட்டருக்கும் மில்லி லிட்டருக்கும் உள்ள தொடர்பு எண் 1000. அப்போ தசமத்துக்கு பிறகு உள்ள எண்கள் வந்து 3 இடங்கள் இருக்கணும். சரிங்களா, 3 தசமத்தில் தான் இருக்கணும். சரிங்களா, அப்படி வந்து காலியாக அதாவது எண்கள் இல்லாமல் இருந்தால் நீங்கள் சூலியம் போட்டுக்கொள்ளணும், அப்போ விடை வந்து 500 வரும். சரிங்களா, அடுத்து 27.15, இதுவும் அதே போல தான், தசமத்துக்கு முன்பாக உள்ள எண் வந்து 27, அப்போ 27 லிட்டருக்கு போய் சேரும், 27 லிட்டர். தசமத்துக்கு பிறகு உள்ள எண் பார்த்தீங்கன்னா 2 தசமம் தான் இருக்குது, கண்டிப்பாக 3 இருக்கணும், 1 2 3 இடம். அப்போ இங்கே காலியாக இருக்கிறதுனால ஒரு சுழியம் போட்டு கொண்டீங்கன்னா 150 வரும், 150 மில்லிலிட்டர் இருக்கிறது. அடுத்து 8.785, தசமத்துக்கு முன்பாக உள்ள எண் 8 லிட்டர், தசமத்துக்கு பிறகு உள்ள எண்கள் வந்து 3 இருக்கிறதுனால நீங்கள் வந்து சுழியம்லாம் போட தேவையில்லை, அந்த எண்ணை அப்படியே பார்த்து எழுத வேண்டியது தான். அதே போல் பின்னத்தில் உள்ளதையும் வந்து நம்ம பிரித்து எழுத முடியும், அதாவது பின்னத்தில் உள்ளது வந்து மில்லி லிட்டருக்கு போய் சேரும், இந்த முழு எண் வந்து லிட்டருக்கு போய் சேரும். சரிங்களா, அப்போ 4 அந்த முழு எண் வந்து லிட்டருக்கு போய் சேரும். பிறகு 2 1 வந்து நீங்கள் தான் வந்து தசம அட்டவணை உங்களுக்கு தெரியும்ல, 2 1 என்ன கிடைக்கும், 500 மில்லிலிட்டர். அப்போ அதை 500 என்று எழுதி கொள்ள வேண்டும். அடுத்து மில்லி லிட்டரில் உள்ளதையும் நம்ம வந்து பிரித்து எழுதலாம், அதே போல் தான், ஏன்னா லிட்டரும் மில்லி லிட்டரும் வந்து 1000 சம்மந்தப்பட்டது. அப்போ இடமதிப்பு 1000 உள்ளது எல்லாமே, 1000 மேற்பட்டது, 1000 அதுக்கு மேற்பட்டது எல்லாமே லிட்டரில் போய் சேரும். இதில் எது 1000, இந்த 4 வந்து 1000 இடமதிப்பில் இருக்குது. அப்போ 4 லிட்டர். பிறகு 1 10 100 இடமதிப்பில் உள்ளது வந்து மில்லி லிட்டருக்கு போய் சேரும். அதே போல் தான் இங்கே 1 10 100 மில்லி லிட்டர் போய் சேரும். பிறகு 1000 இடமதிப்பு வந்து 1 4, அப்போ 14 லிட்டர். சரிங்களா,
அதே போல தான் இந்த கேள்வியும் நீங்கள் செய்துட்டு வகுத்தல் செய்துட்ட பிறகு விடையை வந்து இரண்டு அளவுகளில் வந்து நீங்கள் பிரித்து எழுதி கொள்ளலாம். வகுத்தலின் விடை வந்து 1.5 லிட்டர். இந்த வகுத்தலின் விடையை தான் வந்து இரண்டாக பிரித்து எழுத போகிறோம், அதாவது லிட்டரில் மில்லி லிட்டரில். ஆசிரியர் சொன்ன மாதிரி தசமத்துக்கு முன்பாக வந்து லிட்டரை போய் சேரும், அப்போ அங்கே 1 லிட்டர் இருக்கிறது. தசமத்துக்கு பிறகு உள்ள எண் வந்து மில்லி லிட்டருக்கு சேரும், அதுவும் வந்து 3 இட தசமம் இருக்கணும். இங்கே 1 இடம் இருக்கிறதுனால இன்னொரு 2 இடம் வந்து நீங்கள் சுழியம் போட்டுக்கொள்ளணும், 500 மில்லி லிட்டர். சரிங்களா? நன்றி மாணவர்களே.